ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி காலையில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு சின்னதாக மெசேஜ் மாதிரி யூடியூப்லேருந்து வந்திருந்தது. ரொம்பவே அதை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. சிங்கப்பூருக்கு வந்த புதுசில் எனக்கு என்ன பண்ணுறதே தெரில, இங்கே யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதனால் வந்து யூடியூப் ஆரம்பித்து நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். இன்றைக்கி அதனால் எனக்கு 10,000 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்ங்க. ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ சீக்கிரமாக வந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். முகம் காமிச்சு வீடியோ போடுறதுக்கு எனக்கு தைரியமும் இல்லை, அதுக்கு பெர்மிஷனும் கொடுக்கலங்க. அதனால இங்கே சிங்கப்பூர் சுற்றி பார்க்கறதுக்காக கொஞ்சம் போயிருந்தோம். அதோட கிளிப்பிங்ஸ் தான் போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க, நம்ம அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கேட்டகரியில் வீடியோ போட போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம யோசிச்சுக்கணுங்க. டக்குன்னு சேனலை ஆரம்பித்து நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அதில் போடக்கூடாது. இது பேர் தாங்க கண்டென்ட். நம்ம என்ன கண்டென்ட் பற்றி வீடியோ போட போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. குக்கிங்கா, இல்லை டான்ஸா, இல்லைனா இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி பண்ண போகிறீங்களா அப்படின்றத பற்றி நம்ம நல்லாவே யோசிச்சுக்கணும். நம்ம கண்டென்ட் சூஸ் பண்ணும்போதே அது நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணுங்க. இப்போ டான்ஸ் ஆட போகிறோம்னா டான்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், குக்கிங்னா குக்கிங் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற கண்டென்ட் சூஸ் பண்ணாதான் நம்மளால் வந்து லாங் ரனில் இந்த வீடியோஸ் போட முடியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேங்க, அது சுத்தமாக ரீச்சே ஆகலை. ஏன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் நான் போட்டுட்ருப்பேன். ஒரு நாள் கார்டனிங், ஒரு நாள் ட்ராவலிங், ஒரு நாள் குக்கிங், இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுனால அது சுத்தமாக ரீச்சே இருக்காது. அதனால் அதை தப்பு பண்ணவே நம்ம கூடாது. இதில் முக்கியமான செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணுங்க. தினமும் வீடியோ போடுறதா தினமும் வீடியோ போடணும், இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போடுறதா வீக்லி ஒன்ஸ் போடணும். ஆனால் அது வந்து கரெக்ட் டைமிங்கில் கரெக்ட் டேட்டில் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். யூடியூப்பில் நம்ம எப்படி வந்து வீடியோ போடுறது முக்கியமோ அதே மாதிரி ரெகுலராக வீடியோ போடுறது ரொம்பவே முக்கியம். நம்ம எப்படி வெளியில் போய் வேலை செய்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு இதுக்கும் தினமும் வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான டைமிங்ஸ்லாம் நம்மளால் வீடியோ போட முடியும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி வச்சுக்கிட்டு அது மாதிரி நம்ம வீடியோ போட்டால் நமக்கு வந்து ரீச் அதிகமாக இருக்கும். அடுத்த முக்கியமான தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி நிறைய வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாம். ஆனால் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருக்கணும். ஷார்ட்ஸில் நம்ம வீடியோ போடும்போது எந்த அளவுக்கு லாங் வீடியோவுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த ஷார்ட்ஸுக்கும் நம்ம ஒரு ஃபுல் எஃபர்ட் எடுத்து நம்ம இதை ரெடி பண்ணி ஒரு 60 செகண்ட்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் கொடுக்கும்போது நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க. அடுத்த முக்கியமான ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த உடனே லாங் வீடியோ போடாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் போட்டு அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்ம லாங் வீடியோ போஸ்ட் பண்ணோம்னா அது நம்ம க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5th பாயிண்ட் தாங்க, யூனிக் கண்டென்ட். நம்ம போட போகிற வீடியோ ஒரு யூனிக் கண்டென்ட்டாக இருக்கணுங்க. அதாவது ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். குக்கிங்கோ டான்ஸோ ஏதோ ஒன்று நம்ம செலக்ட் பண்ணோம்னா கூட அதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணுங்க. இப்போ குக்கிங்கே எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து கீரை வந்து நம்ம கடையிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீரை எப்படி க்ரீனாக வரும், எப்படி வந்து அதை ஈஸியாக செய்ய முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சொல்லும்போது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலுக்கு திரும்ப திரும்ப வருவாங்க. அதனால் நம்ம எந்த ஒரு கண்டென்ட் போடுறதா இருந்தாலுமே அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கு அது வித்தியாசமாகவும் தெரியணும். அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வீட்டில் ஃபுல் சப்போர்ட் இருக்கணுங்க. இல்லைனா தினமும் நம்மளால் வீடியோ எடுத்து இதை வந்து வீடியோ அப்லோட் பண்ணி இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை. அதனால் இதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவங்களும் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணால், கோஆப்ரேட் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். ஏன்னா இது வந்து ஒரு நாளில் முடிகிற வேலை கிடையாது. இதை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் க்ரோத் பார்க்க முடியும். அதனால் கண்டிப்பாக அந்த வீட்டில் நமக்கு சப்போர்ட் இருக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான 6th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் இயர்ஸ். நம்மக்கிட்ட வந்து ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற ஒரு ஃபோனு, ஒரு ட்ரைபாட், ஒரு மைக், இது இருந்தால் மட்டும் போதுங்க. ஆரம்பத்தில் நமக்கு வந்து நிறைய பேர் நிறைய நல்லா வீடியோ போடுவாங்க, ஆனால் வாய்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக மைக் யூஸ் பண்ணி பேசும்போது நமக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். மைக் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ போடும்போது ஆடியோ வீடியோ ரெண்டுமே கிளியராக இருக்கும் போது நமக்கு வியூஸ் நிறைய போகும். அதனால் நமக்கு சேனலுக்கு நிறைய க்ரோத்தும் கிடைக்கும். இதில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நான் பர்சனலாக சேனல் ஆரம்பித்து அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தேன் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து நான் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், யூடியூப் அல்காரிதம்னா என்ன, இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இப்போ சேனல் ஆரம்பித்து ஓரளவுக்கு எனக்கு க்ரோத் கிடச்சிருக்கு. எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரீச் ஆயிருக்காங்களே தவிர இன்னும் நான் 4,000 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு கிடைக்கல. அதனால் இனிமே நான் வந்து வீடியோ போடுறதுக்கும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து நான் வந்து அதுலேயும் ரீச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இதில் மிஸ்டேக் இருக்குது, என்னெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோன்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் சேனல் வச்சுருக்கீங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ரீச் பண்ணியிருக்கீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் இருந்தாலும் எனக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.